முருங்கக்கீரை குழம்பு செய்யறதுக்கு நம்ம ஃபர்ஸ்ட் இப்படி முருங்கக்கீரையும் துவரம் பருப்பு ரெண்டு தக்காளி போட்டு வேக வச்சு இந்த மாதிரி நல்லா எடுத்து வச்சுக்கணும். அப்பதான் வந்து நல்லா டேஸ்டா இருக்கும். குழம்பு வைக்கும் போது போடக்கூடாது முருங்கைக்கீரையை. அதுக்கு வந்து உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு பெரிய சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து அதை நான் கட் பண்ணி வச்சுருக்கேன். தோலெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு உதுத்து வச்சுருக்கேன். அப்புறம் பாருங்கள் வெங்காயம் எடுத்துக்கோங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் தாளிக்கிறதுக்கு தக்க நான் எடுத்துக்கோங்க. அப்புறம் கடுகு, கருவேப்பிலை, மல்லித்தலை இதெல்லாம் எடுத்துக்கோங்க. இதுக்கு மசாலா பொடி என்னென்ன தேவைன்னு பார்க்குறேன். நம்ம வீட்லேயே அரைக்கிற குழம்பு மிளகா பொடி ஒரு 2.5 ஸ்பூன் அளவு எடுத்துக்கோங்க. சோம்பு பொடி, இப்போ நம்ம சோம்பு பொடி போடணும். அப்போ தான் எந்த குழம்பாக இருந்தாலுமே டேஸ்ட்டாக இருக்கும். சோம்பு பொடி எடுத்துக்கோங்க. மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக காரத்துக்கு தக்கன, நான் எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக சாப்பிடாதனால கம்மியாக எடுத்துருக்கேன். நீங்கள் உங்களுக்கு தேவைக்கு தக்கன காரம் அதிகமாக வேணும்னா எடுத்துக்கோங்க. அப்புறம் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் அளவு தேங்காய் போடணும். அதுக்காக தேங்காய் விழுது எடுத்து வச்சுருக்கேன். இது ரொம்ப போடக்கூடாது, நம்ம பருப்பு போடுறதுனால ஒரு 2 ஸ்பூன் அளவு மட்டும்தான் போடணும். அப்புறம் இங்கே பாருங்கள் லெச்சக்கட்டை கீரையும் கடலை பருப்பும் ஒரு 2 தக்காளியும் போட்டு வேக வச்சு வச்சுருக்கேன். இப்படி செஞ்சு சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா லெச்சக்கட்டை கீரை நம்ம ரத்தத்தில் போட்டு சாப்பிட்றத காட்டியும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடும்போது நம்மளுக்கு அயன் சத்துலாம் ரொம்ப கிடைக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். குழந்தைகள்லாம் ரத்தத்தில் போட்டு கொடுத்தா கூட சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு சாதத்தில் போட்டு கொடுத்தாலோ இல்லை சாம்பார் சாதம் ரசம் சாதம் அந்த மாதிரி எதுக்காவது வச்சு கொடுத்தீங்கனாலும் நல்லா சாப்பிடுவாங்க. இதெல்லாம் எப்படி சாப்பிட்றது செய்கிறதுன்னு காமிக்கிறேன். நம்ம சட்டியை காய வச்சுட்டு தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கிடுவோம். நான் எனக்கு தேவையான அளவு ஊற்றிக்கிறேன். நல்லெண்ணெய் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லது. அப்புறம் இங்கே பாருங்கள் கடுகு எண்ணெய் காஞ்சிருச்சு. காஞ்ச உடனே கடுகு போடுறேன். கடுகு பொரிஞ்ச உடனே தான் நம்ம வெங்காயம் போட்டு சேர்த்துக்கணும். நான் சொற மாதிரியே மெத்தட்லேயே வச்சு சாப்பிடுங்க. குழந்தைகள்லாம் கீரை சும்மா கொடுத்தா சாப்பிட மாட்டாங்க, ஆனால் இந்த மாதிரி குடிக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும், நம்மளுக்கும் சூப்பராக இருக்கும். இந்த மாதிரி செஞ்சு நீங்கள் சப்பாத்தி, தோசை, இட்லிக்கு கூட வச்சு சாப்பிட்லாம். சாதத்தோடும் போட்டு பரட்டி சாப்பிட்லாம். இப்போ நம்ம கடுகெல்லாம் பொரிஞ்சு வந்துருச்சு. அடுத்து வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயம் வந்து கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும். வதக்கி விட்டுக்கிறோம். அடுத்து ஒரு கொத்து கருவேப்பிலை அளவு போட்டுக்கு சேர்த்துக்கிறேன். நம்ம கீரையாக இருந்தாலும் கருவேப்பிலை போட்டோம்னா அந்த கருவேப்பிலையும் சேர்த்து கீரையோட சாப்பிடுவாங்க, நல்லது. அடுத்து வந்து நம்ம உருளைக்கிழங்க அதில் சேர்த்துக்கிறோம். மல்லித்தலை வந்து லாஸ்ட்டாக தான் போடணும். எடுத்து வச்சுருக்கிற பொடியை பூராமும் அதில் சேர்த்துக்கிறோம். சேர்த்துக்கிட்டு நல்லா அப்படி கிளறி விடுங்க. அந்த உருளைக்கிழங்குலாம் போய் மசாலாலாம் சேர்ந்து எண்ணெயோடு நல்லா வதங்குற வரைக்கும். அடுத்து நம்ம வந்து கீரையும் பருப்பையும் வேக வச்சுருக்கோம்ல, அதை நம்ம இதில் ஊற்றிக்கிடுவோம். ஊற்றிக்கிட்டு இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி ஊற்றிக்கிடுவோம். நல்லா அப்படி கிளறி விடுங்க தண்ணி ஊற்றி. சாம்பாரெல்லாம் வைக்கிறதுக்கெல்லாம் இந்த மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்லா ருசியாக இருக்கும். 2 ஸ்பூன் தேங்காய் போட்டுக்கிறணும். 2 ஸ்பூன் அளவு தான் போடணும். ரொம்ப சேர்த்துக்கிடாதீங்க தேங்காய் வந்து, சும்மா அது நம்ம ஒரு டேஸ்ட்டுக்காண்டி தான் சேர்க்குறோம். இது சேர்த்துட்டு நல்லா கலக்கி விடுங்க. இறக்க போகும்போது நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றிக்கலாம். அப்படி நெய் தேவையில்லைன்றவங்க நெய்யை ஸ்கிப் பண்ணிவிட்டு சும்மா அப்படியே இறக்கி சாப்பிட்லாம். இது வத்தணும்னா காமிக்கிறேன் பாருங்கள். உங்களுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. நான் எனக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். அவ்வளோதான் உப்பு போட்டாச்சு. நம்ம இப்போ அடுத்து லெச்சக்கட்டை கீரையை கூட்டு வைக்க போகிறோம். அது எப்படின்னு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எனக்கு தேவையான எண்ணெய் ஊற்றிக்கிட்டேன். எண்ணெய் காஞ்சோன்னா நம்ம கடுகு வெங்காயமாக போடணும். எண்ணெய் காயட்டும். நம்ம இப்போ கடுகு தாளிக்கிறதுக்கு போட்டுக்கிறோம். கடுகு நல்லா வெடித்தோன்னா வெங்காயத்தை கொட்டணும். இப்போ கடுகு பொரிஞ்சிருச்சு. அடுத்து நம்ம வெங்காயம் போட்டுக்கிறோம். வெங்காயத்தை நல்லா அது வதக்கி தெரிஞ்சிடணும். அழுக்கி விட்டுக்கணும். நல்லா வெங்காயம் வதங்கணும். அப்புறமா தான் நம்ம சேர்த்துக்கணும் கீரை. இப்போ நம்ம லெச்சக்கட்டை கீரையை சேர்த்துக்கிற அப்புறம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு.
இந்தமாதிரி செஞ்சு சாப்பிடும்போது இதில் வந்து ரொம்ப அயன் சத்து இருக்கிறனால நம்மளுக்கு ரொம்ப நல்லது. ரத்தத்தோடு பொறிச்சு கொடுத்தோம்னா குழந்தைகள்லாம் சாப்பிட மாட்டாங்க, இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைய சாப்பிடுவாங்க. இதில் வந்து இப்போ நமக்கு தேவையான மிளகா பொடி போட போகிறோம். அது நம்ம வீட்டில் குழம்புகளுக்குலாம் அரைப்போம்ல, அந்த மிளகா பொடி தனி மிளகா பொடி மட்டும் போட்டால் போதும், அந்த குழம்பு மிளகா பொடியை மட்டும். காரம் வேணுன்றவோ தனி மிளகா பொடி போட்டுக்கோங்க, இல்லைன்னா அந்த பொடியை மட்டும்தான் போட்டு வைக்கணும். அப்போ தான் குழந்தைகளுக்கெல்லாம் பிடிச்ச மாதிரி இருக்கும். போட்டேன் பாருங்கள், போட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம லைட்டாக அந்த இது மசாலா வாசனை போகிற வரைக்கும் மட்டும்தான் அதில் இது பண்ண போகிறோம். ரொம்பலாம் தண்ணி ஊற்ற வேண்டாம், ஏன்னா ஆல்ரெடி நம்ம வேக வச்சுருக்கோம். அதனால் இந்த மசாலா வாசனை போகிற அளவுக்கு மட்டும் தண்ணியை ஊற்றி வேக வச்சு அப்படியே நம்ம பிறட்டினாப்பில் இறக்க போகிறோம். இங்கே பாருங்கள், நம்மளுக்கு கொதிச்சிருச்சு நல்லா குழம்பு. இப்போ இதில் வந்து நான் நெய் சேர்த்துக்கிற போகிறேன். நெய் தேவைப்படுறவங்க சேர்த்துக்கிறவங்க சாப்பிட்றவங்க அதில் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்க தேவையில்லைனாலும் சும்மா அப்படியே அது வத்துனதுக்கப்புறமா இறக்கி சாப்பிட்டுக்கலாம். இப்போ நான் அதில் ஒரு ஸ்பூன் அளவு நெய் சேர்த்துக்கிறேன். அப்போ தான் வந்து நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் முருங்கைக்கீரைக்கும் அந்த இதுக்கும். அதுக்காக நான் சேர்த்துக்கிறேன், நெய் தேவையில்லைன்றவோ சேர்க்க வேணும். இப்போ பாருங்கள், குழம்புல மல்லியிலையே தூவிக்கிறோம். மல்லி இலையெல்லாம் ரொம்ப சத்து இருக்குது, அதனால் எந்த குழம்பு வச்சாலுமே ரெண்டு மல்லி இலையை கிள்ளி இப்படி போட்டு விடுங்க, இறக்க போகும்போது நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், குழம்பு வத்திருச்சு நல்லா திக்கா. இது மாதிரி நம்ம இறக்கி சாப்பிட்றலாம். இந்த மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள், நம்ம லெச்சக்கிட்ட கீரை இப்படி தான் திக்காக வச்சுக்கணும், வச்சு இறக்கியாச்சு. இங்கே பாருங்கள், நம்ம இறக்கியாச்சு குழம்பு, கீரையும் ரெடி ஆயிடுச்சு. இந்த இதே மாதிரி குழம்பு வாரத்தில் ஒரு நாள் இப்படி கீரையை வச்சு வச்சு கொடுத்து பாருங்கள் குழந்தைகளுக்கு, ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இது ரொம்ப ரொம்ப சத்தான ஒரு டிஷ் தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வெறும் கீரையை வச்சு கொடுத்தா குழந்தைங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி வச்சு கொடுக்கும்போது எல்லா கீரையும் அடித்து சாப்பாட்டில் போயிடும். இது சப்பாத்தி இட்லி தோசை எதுக்கு வேணாலும் இந்த இதை வச்சுக்கலாம். நம்ம சாப்பாட்டுக்குன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கிற மாதிரி வச்சுக்கணும். நம்ம சாதத்துக்கு இப்படி கொஞ்சம் தண்ணியாக வச்சுக்கிறணும். சப்பாத்தி இட்லி தோசைக்கெலாம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்கிற மாதிரி நம்ம இறக்கிக்கணும் பார்த்து. அப்படி நம்ம செஞ்சு சாப்பிடும்போது ரொம்ப சூப்பராக இருக்கும். இதே மாதிரி உங்கள் குழந்தைகளுக்கு வச்சு கொடுத்து பாருங்கள், ஹெல்த்தியான டிஷ்ஷாக. இது நான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் ட்ரை பண்ணேன், அதனால தான் உங்களுக்கு வச்சு கொடுத்துருக்கேன். நான் வாரத்தில் ஒரு நாள் இது மாதிரி தான் குழந்தைகளுக்கு வச்சு கொடுப்பேன், ஹெல்த்தியாக இருக்கும். நீங்களும் இதே மாதிரி வச்சு செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.